சிந்தனை காணொளி வாரம் 9. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வார சிந்தனை அட்டை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். இந்த வாரத்திற்கான செயல்பாடுகளை ஆரம்பிப்போம், வாருங்கள். கடந்த வார உணர்ச்சிகளை அடையாளம் காணும் பயிற்சித்தால் மற்றும் தீபத்தை அழகாக அலங்கரிப்பது எப்படி என்பதை காணொளி மூலமும் அறிந்து கொண்டோம். இது தொடர்பான உங்களது அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக்கொண்டு புகைப்படம் எடுக்கவும். அந்த புகைப்படத்தை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும். அதுவரை இந்த காணொளியை இடைநிறுத்துங்கள். இந்த செயல்பாட்டின் பெயர் முயற்சி செய்யுங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து தாய்மார்களையும் வட்டமாக அமர வைக்கவும். ஒரு தட்டு, கரண்டி மற்றும் மொபைலை நடுவில் வைக்கவும். சில நிமிடங்களுக்கு தட்டு கரண்டியால் ஒலி எழுப்ப வேண்டும். அப்போது மொபைலின் திரையில் ஒரு படத்தின் 6 துண்டுகள் தோன்றும். அது யாருடைய படம் என்று தாய்மார்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதிக படங்களை அடையாளம் காணும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். இனி புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். செப்டம்பர் கடைசி வாரத்தில் தட்டு அலங்கரிக்கும் செயல்பாட்டை மேற்கொண்டோம். இப்போது அதை பற்றிய விரிவான தகவல்களை பெறுவோம், வாருங்கள். ஓஹோ, இப்ப நம்ம எப்படி வளர்றோம்னு புரியுது. நல்லது. இப்போ சொல்லு, நம்ம உடம்பு ஆரோக்கியமா வளர என்ன தேவை? பாலும் பச்சை காய்கறிகளும் பழமும் கூட. உடற்பயிற்சி கூட தேவை. அடடே, நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி. எல்லாரும் சரியா சொன்னீங்க. ஒழுங்கா வளர நம்ம உடம்பில் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. நம்ம சாப்பாட்டுல விதவிதமான பழம், காய், தானியங்களை சேர்த்தா வேணுங்கிற ஊட்டச்சத்து எல்லாம் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு அவசியமான ஊட்டச்சத்து தான் அயன். உடம்புக்கு அயன் எதுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக்கா? ரத்தத்துல ஆக்சிஜன் சுழற்சிக்கு அயன் தேவை. உடம்புல வேணுங்கிற அயன் இல்லைன்னா அனீமியா வரும். இதனால ஓய்வு எடுத்தாலும் சோர்ந்து பலவீனமா இருக்கும்.
சரி, ஆனா நமக்கு இந்த அயன் எங்க இருந்து கிடைக்குது அக்கா? அயன் வந்து பட்டாணி, கீரை, உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், உலர் பழங்கள், மீன், இது எல்லாத்துல இருந்தும் கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயம், அயன் நல்லா உடம்புல ஒட்ட விட்டமின் சி ரொம்ப முக்கியம். விட்டமின் சி நமக்கு நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, மாம்பழம்ல இருந்து எல்லாம் கிடைக்கும். ஓ, எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அக்கா. சாப்பாட பத்தி பேசி பேசி ரொம்ப பசிக்குது. ஆமா பிங்கி, வா போய் எல்லாரும் சுட சுட சாப்பிடலாம். இந்த காணொளி மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த வாரம் இது தொடர்பான உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு காகிதத்தில் படகின் மாதிரி படத்தை வரையவும். வண்ணத்தால் படகை அலங்கரித்து அதை பயிற்சித்தாளில் ஒட்டச் சொல்லுங்கள். பயிற்சித்தாளை முடித்த பிறகு அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அதை உங்களுடன் எடுத்து வாருங்கள். குழந்தை இந்த பயிற்சியை செய்து மகிழ்ந்தாரா? இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம். இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.